வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இனிஷியலா நம்ம பார்க்க போறது விட்னஸ் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா சோனி லைவ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஸ்ரத்தா, ஸ்ரீநாத், ரோஹிணி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை தீபக் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு முக்கியமான சப்ஜெக்டான மேனுவல் ஸ்கேவேஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசக்கூடிய ஒரு படம். அதாவது மனித கழிவுகளை மனிதனே அல்லணும் அப்படின்ற ஒரு அவலம் இன்னுமே இங்க இருந்துட்டு இருக்கு. அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு விழிப்புணர்வு அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த டாபிக்கை பத்தி ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய தலைவர்கள் பேசுறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய நிகழ்ச்சிகள்ல கூட சின்ன சின்ன ஸ்கிட்டா போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ்ல கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி போட்டிருந்தாங்க, அதுவுமே நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ இந்த டாபிக் அப்படின்றது ஒரு ஹாட்டான ஒரு டாபிக். சோ இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது சீக்கிரமே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த கதையுமே பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட் ரூம் டிராமா அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த ஒரு பிரச்சனைனால பாதிக்கப்பட்ட ஒரு பையன், அவனுக்கு அகேன்ஸ்டா அவங்க அம்மா இந்த கேஸை நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கதை நகரும். ரொம்பவே ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மூவி. சோ இந்த படத்தை பத்தி நம்ம டீடைல்டா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நான் போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா. விட்னஸ் இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திபன் அப்படின்ற ஒரு பையன் தன் அம்மாவோட ஒரு ஸ்லம்ல வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா பாத்தீங்கன்னா நார்மலா பெருக்கிற வேலை பண்ணக்கூடிய ஒருத்தங்க தான். இன்ஃபேக்ட் தன் பையன் இந்த மாதிரி மலை அல்ற வேலை பாக்குறான் அப்படின்றதே அவங்க அம்மாக்கு தெரியாது. சோ கடனுக்காக வந்து அவன் வந்து அடிக்கடி இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். சோ திடீர்னு ஒரு நாள் அந்த மாதிரி பார்க்கும் போது எதிர்பாராத விதமா வந்து அவன் இறந்து போயிடுறான். அவனோட சாவுக்கு நீதி வேணும் அப்படின்றதுக்காக அந்த கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் அந்த அசோசியேஷன் ஓனர்ஸ் இவங்க எல்லாருக்கும் அகேன்ஸ்டா அவங்க அம்மா ரோகிணி வந்து கேஸ் போடுறாங்க. இதை ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வந்து கூட நின்று நடத்துறாங்க. ஸோ இந்த கேஸ்ல இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா அந்த அம்மா பையன் அந்த பாண்டிங்கை காட்டின விதம் ரொம்ப நேச்சுரலாக காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு விஷயமே இந்த படத்தில் ரொம்பவே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு உதவிச்சு. அதாவது அந்த பையன் சாகும் போது ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சுங்க. அதே மாதிரி மேனுவல் ஸ்கேவேஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இவ்வளோ உயிரிழப்புகள் நடக்குதா அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சொல்ல போனால் அது ரிலேட்டடாக இந்த படத்தில் நிறைய விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சட்டம் சாமானியர்களுக்கு எப்படி இருக்குது, அதே நேரத்தில் படம் படைத்தவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸை ரொம்ப சூப்பராக விளக்கியிருப்பாங்க. அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிளே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். உண்மையிலே பயங்கர ரியாலிட்டியா இருந்துச்சு அண்ட் ரொம்பவே டிஃபரெண்டா அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தோட அந்த கேரக்டர் டிசைனும் சரி, ரோகிணியோட கேரக்டர் டிசைனும் சரி, ரொம்பவே சூப்பராக அமைச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ரெண்டு கேரக்டர்ஸ் தான் இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை தவிர இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் லீடராக ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் அப்படின்றதுமே சூப்பராக அமைக்கப்பட்டிருந்திருக்கும். அண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பங்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் போராட்டங்களில் எப்படி இருக்குது அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக விளக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய கோர்ட் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் நல்லாவே எடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். 2 மணி நேரம் தான் கதையே. ஸோ சீக்கிரமாகவே நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மேனுவல் ஸ்கேவேஜ் அப்படின்ற அந்த விஷயத்தை தாண்டி நிறைய சென்சிட்டிவான விஷயங்களை பத்தியுமே பேசியிருப்பாங்க. லைக் காஸ்ட் இஷ்யூஸ், அப்புறம் ஸ்லம் கிளியரன்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ், அப்புறம் பிஎஃப் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை பத்தி இதுல பேசியிருப்பாங்க. அது எல்லாமே பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான். பட் இந்த படத்தில் அது எல்லாத்தையுமே லோட் பண்ண நினச்சது கொஞ்சம் ஓவர்லோடடாக தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே ஒரு மாண்டேஜஸ் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பட் கொஞ்சம் இந்த கதையோட ஃப்ளோவை தடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓவரால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு படம். ஏன்னா இதில் சொல்ல வந்திருக்க டாபிக் அப்படின்றது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இது அமைஞ்சிருக்கு. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.